கடவுளே, எப்படியாவது காப்பாத்து. என்னாச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அங்க அந்த மேல் மாடியில தங்கச்சி பேயா மாறிட்டாரா, என்ன கொல்ல வராடா? தங்கச்சி பேயா மாறிட்டா, தங்கச்சி பேயா மாறிட்டா, எல்லாம் விளாடாடா. ஏன்டா நான் ரூம்ல தனியா விட்டுட்டு வந்தேன்? நான் தான் பயப்பட தெரியல உனக்கு. கொடூரமா மறைச்சு பார்த்து தலையெல்லாம் விரிச்சு போட்டேன். எவ்வளவு பேயாக்க விட மாட்டான், அவளையும் பேயாக்க விட மாட்டான். அம்மா திலக், இங்கிருந்து நம்மளால உயிரோட போக முடியாது. நம்ம ஒண்ணு நினைச்சா என்னென்னமோ நடக்குது இங்க. வா திலக் ப்ளீஸ், இங்கிருந்து போயிடலாம். வா திலக் ப்ளீஸ், வாடா இங்கிருந்து போயிடலாம் ப்ளீஸ். இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது அது உண்மையா இருக்குமா? அப்படின்னா என் தங்கச்சி பேயா மாறிட்டலா? எங்க வீட்டுக்கு நான் ஒரே பையன். இங்க யாரு உன கட்டிப்படுது? திலக், நான் எங்க இருக்கேன்? என்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப்பா? உனக்கு வர பணத்துல எனக்கு 50, உனக்கு 50. இன்னைக்கு மட்டும் இங்க தங்கிட்டு நாளைக்கு போயிடலாம். இங்க ஒரு டோர் இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருந்தது, பாக்குறதுக்கும் தங்கச்சி மாதிரி இருந்தது. நடந்திருக்கு சொல்றதுக்கு. ரோஹித், இந்த வீட்டுல ஒரு ஆன்மா இருக்குடா, அது இப்ப உன் தங்கச்சி உடம்புலதான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. தங்கச்சி உடம்புல ஒரு ஆன்மா இருக்கு. சொல்றத கேளுங்க, உங்க எல்லாரையும் போயிடுங்க. போயிடுங்க, வேணாம் சொல்றது.